அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது செங்கிஸ்கானின் இரண்டாம் பாகம் Part-2. செங்கிஸ்கான் முதல் பாகத்தை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி முதல் பாகத்தை பார்த்துட்டு இந்த இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம். முதல் பாகத்தில் செங்கிஸ்கான் இவ்வளவு பெரிய வெற்றியடைய காரணம் அவனுடைய கொடூர கண்கள், மிக உயரமான மனிதன், கொலைவெறி கண்கள். அவன் போரில் குதித்தால் எதிரி படைகள் தெரித்து ஓடுவார்கள். அந்த அளவிற்கு அவனை கண்டால் பயம் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, செங்கிஸ்கான் பிறக்கும் போதே கையில் இரத்த கட்டி ஒன்றை இறுக்கி பிடித்தபடி பிறந்தான். இது பிற்காலத்தில் அவன் மாபெரும் தலைவனாக வரவுள்ளதை குறித்ததாக அறியப்படுகிறது. சிறு வயதில் இருக்கும்போது அவனுடைய அம்மா அவனிடம் கூறிய வார்த்தைகள் என்னவென்றால், தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்படுபவன் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டான். எனவே நீ உன் எதிரிக்கு தோல்வி பயத்தை காட்டிவிடு என்று தன்னுடைய அம்மா கூறிய இந்த வார்த்தையைத்தான் தன் வாழ்நாளில் போர்க்களத்தில் கடைபிடித்தான் செங்கிஸ்கான். தோல்வி அடைந்து விடுவோமோ என்று எதிரி நினைத்துவிட்டால், எதிரிகளிடம் பலமான படை இருந்தாலும் அவன் தோற்று விடுவான் என்பதை செங்கிஸ்கான் தெரிந்து கொண்டான். எனவே எதிரிகளை பயமுறுத்தியே இந்த உலகின் பெரும் பகுதியை அவன் வென்று இருக்கிறான் என்று சொல்லலாம். தெமுசின் என்பதுதான் செங்கிஸ்கானுக்கு அவனது பெற்றோர் வைத்த பெயர். சமகால எழுதப்பட்ட பதிவுகள் இல்லாததால் தெமுசின், அதாவது செங்கிஸ்கானின் இளமை பருவம் பற்றி மிக குறைந்த தகவல்களே உள்ளன. தெமுசினின் முதல் பாதி பெயரான தெமுர் என்பது இரும்பு சார்ந்த என பொருள்படும் மங்கோலிய வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது. பின்பாதி பெயரான சின் என்பது செயலை குறிக்கிறது. எனவே தெமுசின் என்பது கொல்லர் என பொருள்படுகிறது. தெமுசின் அநேகமாக ஆசிய நாட்காட்டின்படி கிபி 1162 தற்கால மங்கோலியாவின் தலைநகரான உலான் பத்தூருக்கு அருகில் புர்கான், கல்தோன், மலை, ஆனன், கெர்லன் ஆறுகளுக்கு தெலுன்பேல் தக்கில் பிறந்திருக்கலாம் என வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. தெமுசின், அதாவது செங்கிஸ்கானின் ஆரம்பகால வாழ்க்கை மிக கடினமாகவே இருந்துள்ளது. சிறு வயதில் எளிதில் இவர் அழக்கூடியவராக இருந்துள்ளார். இவரது தந்தையின் நீண்டகால எதிரிகளான தாதர்களை சந்திக்க நேரிட்டது. அவர்கள் அவரை உணவு உண்ண வருமாறு அழைத்து விஷம் வைத்து கொன்றனர். இவர்கள் கோபி பாலைவனத்திற்கு அருகில் வாழ்ந்தனர். பெரும்பாலும் காட்டு பழங்களை உண்டும் விலங்குகளை கொன்று உண்டும் வாழ்ந்து வந்தனர். சிறு வயதில் இவரது அண்ணன் பெக்டர் குடும்பத்தில் தனது அதிகாரத்தை வெளிப்படுத்தினான். தனது தந்தையின் இடத்தில் இன்னொருவனை வைத்து பார்க்க தெமுசினால் முடியவில்லை. தெமுசினின் கோபம் அதிகப்படவே பெக்டரை அம்புகள் எய்தி கொன்றான். பிறகு தனது தந்தையின் முன்னாள் கூட்டாளிகளால் கடத்தப்பட்டு அடிமையாக்கப்படுகிறான். அங்கு இரக்கமுள்ள ஒரு காவலாளி உதவியால் அங்கிருந்து தப்பித்து விடுகிறான். அக்காவலாளியின் மகனான சிலவுன்தான் கடைசியில் செங்கிஸ்கானின் தளபதி ஆனார். தனது 13 வயதில் தனது தந்தையால் பதவிக்கு தெமுசின் வந்தபோது அவருக்கு கிடைத்தது ஆனன் ஆற்றங்கரையில் தரிசான ஒரு சிறு நிலம்தான். எதிர்காலத்தில் 1/3 நிலம் செங்கிஸ்கானுக்கு சொந்தமானது. இதற்கு காரணம் எதிரிகள் இவன் மேல் வைத்துள்ள பயம்தான். செங்கிஸ்கானுக்கு சமுக்கா என்ற நண்பன் இருந்தான். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக சமுக்கா என்ற இந்த நண்பன் செங்கிஸ்கானின் எதிரிகளுடன் சேர்ந்து செங்கிஸ்கானின் மீதே படையெடுத்து போர் புரிந்தான். இறுதியில் செங்கிஸ்கானே வெற்றி பெற்றான். சமுக்கா செங்கிஸ்கானின் எதிரிகளான ரைமந்த்களிடம் தஞ்சமடைந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு சமுக்காவை அவனது சொந்த படை வீரர்களால் செங்கிஸ்கானிடம் காட்டி கொடுத்தனர். ஆனால் செங்கிஸ்கான் மீண்டும் நட்பு கொள்ள விரும்பினான். தலைவனை காட்டி கொடுத்த படை வீரர்களுக்கு தனது படையில் இடமில்லை என கூறி செங்கிஸ்கான் அப்படை வீரர்களை கொன்றான். நட்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமுக்கா, ஒரு வானத்தில் ஒரு சூரியன்தான் இருக்க முடியும் என்று கூறி தனக்கு நல்ல இறப்பை கொடுக்குமாறு செங்கிஸ்கானிடம் வேண்டினான். வழக்கப்படி இரத்தம் தரையில் விழாமல் இறக்க வேண்டும். முதுகெலும்பை உடைத்ததன் மூலம் சமுக்கா இறந்தான். நைமர்களின் தோல்வியால் செங்கிஸ்கானை
மங்கோலியா மற்றும் அனைத்து கூட்டமைப்பின் ஆட்சியாளராக்கியது. செங்கிஸ்கான் வரலாற்றின் மூன்றாம் பாகத்தை நாளை காணலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.